ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு மாங்காய் போட்டு பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுவோம். இதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனில் இதை வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ண தனியா பவுடர், சீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் போட்டு அரைச்சது இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து புளியை வந்து கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்குவோம். புளி வந்து நல்லா கரைச்சிக்கலாம், அந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். புளியை வந்து நம்ம மசாலாவில் சேர்த்துக்கோங்க. இன்னொன்று மாங்காய் சேர்க்குறேன், அதனால் புளி கொஞ்சம் பார்த்து கம்மியாக சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸில் வந்து இந்த மிளகா, ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்குவோம். இந்த ஒரு தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாலாம் கொஞ்சம் லைட்டாக அப்படி நசுக்கி விடுங்க, அப்போ நல்லா ஃப்ளேவர் வந்து இறங்கும். போதும் இந்த அளவுக்கு. நம்ம கொஞ்சம் 1/2 கிலோ மீன் தான் வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து இந்த நம்ம சமைக்க போகிற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கடைசியாக தான் தாளிச்சு விட்றோம். இப்போ இதில் 1/2 கப்பு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கையில் மிக்ஸ் பண்ணுங்க. ஆனால் கையில் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா எல்லாம் சேர்ந்து இதாகும். லைட்டாக தக்காளியெல்லாம் லைட்டாக நசுக்கி விட்டுட்டு இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துருங்க. இதில் உப்பு, புளி, காரம் எல்லாம் போதுமான தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ மூடி வச்சுடுங்க, நல்லா கொதிக்கட்டும். நல்லா இப்போ கொதிச்சு வருது. நான் கொஞ்சம் கொதிக்கட்டும். அந்த மசாலா ஸ்மெல்லாம் போன உடனே நம்ம மாங்காய் மீன் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் சேர்த்துக்கலாம். மீன் எல்லாம் சேர்த்துக்குவோம். இது பாறை மீன் தாங்க. எல்லாம் ரெண்டும் சேர்ந்து வந்துடும். குழம்பு தாளிச்சுக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கேன். இதில் வந்து வெந்தயம் சோம்பு கூட தாளிச்சுக்குவோம். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன். வெந்தயம் தெவந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், சேர்த்துக்கோம். நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு முருகின மாதிரி செய்தில் நம்ம மீன் குழம்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு முருகின உடனே இதை எடுத்து மீன் குழம்புல ஊற்றிக்கலாம். நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.